என்னோட கோரிக்கை என்னன்னா, மீரா மிதுன் ஒரு மனநலம் பாதித்தவர், அவரை தயவு செய்து ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்த்துக்கணும். தயவு செய்து தமிழக அரசு என்னுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக மனநலம் பாதித்த மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை அளிக்குமாறு வேடன் கொடுக்கிறேன். ஜெய் பீம், நான் நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் ஈரா புகழேந்தி. தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டு இருக்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரா மிதுன் என்று சொல்லக்கூடிய தமிழ் கவர்ச்சி நடிகை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சை என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னால், பட்டியல் சமூக மக்களை பற்றி இழிவாக பேசியிருக்காங்க. பொதுவாகவே ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இழிவாக நடந்துக்குவாங்க, அவங்க வந்து கிரிமினல் குற்றங்களில் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை விட்டு இப்போ பெரிய அளவில் மாட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தேடி தந்திருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த மீரா மிதுனுங்கிறவங்க வந்து மறந்துருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மீரா மிதுனுடைய முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, எப்படியாவது விளம்பரம் பண்ணணும், எப்படியாவது வந்து பெரியால் ஆகணும், நம்மளை பற்றி யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்மளை வந்து பெரியாலாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழில் திரைப்படங்களை இயக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள் மற்றும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பிரபலங்களை வந்து அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் தான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பெரிய அளவில் வைரலாக இருக்குது. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஷெடியூல் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இழிவாக தான் நடந்துப்பாங்க, அவங்கள எல்லாருமே ஒட்டுமொத்தமாக குறை சொல்லணும்னு நான் விரும்பலை, இருந்தாலும் கூட ஷெடியூல்டு காஸ்ட்னு சொன்னாலே அவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க, பிஹேவியர்ஸ் நல்லா இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இது வந்து அவங்க என்ன கான்செப்டில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், திரை உலகில் இப்போது பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலங்கள், அது சினிமா இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சிதா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அல்ல மற்ற கலைஞர்கள், இனி நிறைய பேர் வந்து இப்போ பாடுகிற கேஷ்லெஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸில் எஸ்சிஸ் வந்து எஸ்சி பீப்புள்ஸ் வந்து. இப்போது எஸ்சியை வந்து இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதை பொறுத்த வரையில் நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மீரா மிதுனுக்கு இருக்குது. மீரா மிதுனுங்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அறிவாளியோ அறிவு ஜீனியஸோ அல்லது வந்து பின்புலம் கொண்ட ஒரு படித்த பட்டதாரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வெறும் உடம்பை காட்டி ஆபாசமாக நடித்து கவர்ச்சியாக நடித்து விளம்பரம் தேடக்கூடியவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பொதுவாகவே வந்து எப்படியாவது யாரை வந்து விமர்சித்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பெரியாள் ஆகிடணும், இந்த சமூகத்தில் வந்து எல்லாருமே நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவை பற்றி பேசியிருக்கிறாங்க, விஜய் ஆக்டர் விஜயை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்கள பற்றி அவதூறு, அவங்க எப்படி நடந்து விரும்பினாங்க, என்கிட்ட அப்படி பேசினாங்க, எப்படி பேசினாங்க அப்படிங்கிற நிறைய அவங்கள பற்றின அவதூறு நிறைய அள்ளி தெளிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு காஸ்ட்டை இப்போ சமீபத்தில் அந்த குக்கு பாட்டு வந்ததில் பெருக்குரல் அறிவு பாடின பாட்டு, அதோட அந்த பொண்ணு கூட பாடியிருப்பாங்க, அந்த மியூசிக் டைரக்டரு அண்ணன் சந்தோஷ் நாராயணன் அவங்களோட பொண்ணு கூட பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை வந்து ட்ரோல் பண்ணி அது பண்ணி இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஷெடியூல்டு காஸ்ட்டில் உள்ள திரை உலகினரை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற வேலையை தான் அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ நம்மளை சொல்லி அவங்க வளர்ந்தால் வளர்ந்துட்டு போட்டோம், ஆனால் பொதுவாக ஒரு சமூகத்தை குற்றம் சாட்டுதல் என்பது மிகப்பெரிய அளவில் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எஸ்சி சமூகத்தை இழிவாக பேசக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது, அவங்கள வந்து தரைக்குறைவாக பேசக்கூடாது, அவங்கள நடத்தக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு குடிமகளாக நடந்துக்கணும், அதை அவங்க நடந்துக்கல. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க வந்து மிஸ் தென்னிந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வந்து வாங்கினாங்க, 2016 வாங்கின பட்டம் 2019 திரும்ப வாங்கிக்கிட்டாங்க, கொடுத்தவங்களே திரும்ப வாங்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேட் ஹேபிட்ஸ், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க செயல்படுற விதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சேர்கிற சேர்க்கை, அவங்க குறை சொல்லக்கூடிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களை வந்து ரொம்ப எளிமையாக குறை சொல்லிட்டு விளம்பரத்துக்காக அந்த மாதிரியான சூழலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி உடலை விற்று காசுக்காக மானத்தை விற்று இந்த சமூக மக்களை குறை சொல்வது என்பதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இப்படிப்பட்டவர்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடியவர்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் வந்து தலை தூக்கவே விடக்கூடாது, இவங்க மேலே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்டில் அவங்க மேலே வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள சிறையில் அடைக்கணுங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்பீம்.